அனைவருக்கும் உள்ள பரமவீரியின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த வலை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வலை வந்து கொரியர் பண்ண போகிறோம். கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துங்க. ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு நிறைய குஷன் கேட்டிருக்காங்க. எனக்கு போதிய நேரங்கள் இல்லாதனால அவங்களுக்கு சரியாக பதில் சொல்ல முடியல. கண்டிப்பாக இந்த வீக்கில் வந்து நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னாக்கா நிறைய வீடியோஸ் நிறைய அவங்களுக்கான கம்யூனிகேஷன்லாம் கொடுக்கலான்னு அவங்க கூட உரையாடலான்னு இருக்கேன். எனக்கு யோகம் சார்ந்த சில வேலைப்பாடுகள்லாம் இப்போது என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஓகேங்களா, அடிக்கவரும் கோத்துட்டாச்சு, உள்ள சூளக்கயிறும் வந்து நான் மென்ஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், அதுவும் வச்சுருக்கேன். சூளக்கயிறு போட்டு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து பெரிய வலை, அச்சாக இந்த வலை வந்து குறைஞ்சது வந்து ஒரு 5 kgக்கு அதிகமாக தான் இருக்கும், தவிர கம்மியாக இருக்காது. நான் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணும்போது இதோடய வெயிட்டை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். வாங்க. ஸோ உள்ளே என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். உள்ளதான் இது அதோடைய எலும்பு கூடு மாதிரி, இதுதான் இதோடைய உள்ளே இருக்கக்கூடியதான் கட்டமைப்பு. இந்த எலும்பு கூடு போல் இருக்கு இல்லையா, இந்த கயிறு சூளக்கயிறு, இதுதான் வந்து இந்த வலையோடைய ஃபுல் இதையும் ஆக்குப்பை பண்ணும். ஸோ அது இதோட கட்டுப்பாட்டில் இது வச்சுருக்கு. உள்கயிறு தான் வந்து இந்த வலையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், இந்த சூளக்கயிறு எப்படி இணைச்சிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூளக்கயிறை வளைச்சி இந்த மாதிரி நூற்கல்லால் அழகாக சுற்றியிருக்கேன். ஸோ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு மாடலில் சுற்றிருப்பாங்க. ஸோ என்னுடைய ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னது ஒர்க் வந்து பர்ஃபெக்ட்னஸ் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். இது கட் பண்ணிவிட்டு வேறு இன்னும் ஒரு நூலால் இது வரைக்கும் நான் சுற்றிடுவேன். ஏன்னா நாளைக்கு கொரியர் பண்ணி ஆகணும் ஒரு எமர்ஜென்சின்றதுனால. இது வந்து இந்த மாதிரி நூற்களை வளைச்சி நீங்கள் போட்டு இந்த கை கவருன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த மாதிரி நீட்டாக இது பண்ணணும். இந்த பாருங்கள் வளைச்சதில் நான் எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஒர்க்கை பொறுத்து. ஸோ இதுதான், இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா, ஸோ இதுதான். அதுக்கப்புறம் கயிறு வந்து உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்கோ, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். நான் அவர் கொஞ்சம் நீட்டாகவே நான் வந்து கயிறு வந்து கொடுத்துருக்கேன். அவர் வேறு பெரிய கயிறு போடலாம், இது சின்னதாக இருக்குது, கையை வந்து இது மாதிரி வெட்டுது அப்படி சார்ன்னு சொன்னாலும் நீங்கள் பெரிய கயிறு போட்டுக்கலாம். ஸோ அது அவங்களுடைய விஷயம், அது அவங்களுடைய வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். ஸோ என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இது பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட் இது பண்ணேன். அதுக்கே வந்து இந்த வலை வந்து வெறும் இதோடைய ரா மெட்டீரியல், அதாவது இது மூலப்பொருட்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2600 சில்லரை வந்துடுச்சு. இது கூலிலாம் இருக்குது. ஸோ அவர் வந்து நம்ம மனநிலையை பார்த்து அவருடைய மனநிலைக்கு அவர் சூழ்நிலையை பார்த்து கொடுக்குறது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் வலையோடைய கட்டமைப்பு. வலை வந்து 13 அடி இருக்கும். நான் உங்களுக்கு டேப்பில் எதுனே அளந்திருப்பேன், மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கலாம். யோகா எப்படி ஒருவனுடைய மனநிலையை வந்து சீர் பண்ணதோ அது மாதிரி இந்த மாதிரி கலை சார்ந்த பொருட்கள் வந்து அவனுடைய குடும்பம், ஸோ அவனுடைய வாழ்வாதாரத்தை சீர் செய்யும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வலை செய்து நான் வந்து எனக்கான ஒரு சிறிய வருமானம் என்னுடைய ஃபேமிலிக்கு வருது அப்படின்னாக்கா, இது போல் நீங்களும் உங்களுடைய குடும்பங்களுக்கு செய்து உங்களுக்கு ஒரு கலையை கற்றுக்கிட்டு, ஸோ அது மூலயமா உங்கள் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். நன்றி.